வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே எப்படி ஒரு தரமான வாட்டர் வாஷ் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீட்டில் நார்மலாகவே நம்மளே வாட்டர் வாஷ் பண்ணுவோம் பைக்கை வந்து, அப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு பத்தாது. அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிக்கல, ஏற்கனவே யாரோ கண்டுபிடிச்சா தான், அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நம்மளே வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினில் இருக்க விங்ஸில், அப்புறம் பின்னாடி அந்த மக்காட்டில் இருக்க மண்ணெல்லாம் வந்து போகாது. இன்றைக்கி வந்து இந்த ட்ரிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வேலை செய்யுது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு சேர்த்துக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஓஸ் கலர் வேணும். நம்ம வந்து எல்லாம் முக்கால் இன்ச்சில் தான் எடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் ரெண்டு, இது வந்து த்ரெட் வச்ச கப்ளிங், இது வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம், இது வந்து முக்கால் இன்ச்சு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டி பைப், இது பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கால் இன்ச்சு, நாலு வேணும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு எல் வந்து நம்மளுக்கு வந்து நாலு எடுத்துக்கிறோம், முக்கால் இன்ச்சு எல் வந்து நாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எம்சில், இது வந்து எதுக்குன்னா அந்த வாட்டர் கன் வந்து நம்ம ஓட்ட போகிறோம், அதுக்கு வந்து எம்சில் ரெண்டு லிட்டர் வாட்டர் கன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு பைப்பு வந்து நம்ம வந்து நாலு இதை வந்து நம்ம வந்து எட்டு இன்ச்சு வச்சு அறுத்துக்கிறோம். அடுத்து நாலு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு இன்ச்சு வச்சு அறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு இதை மட்டும் நம்ம வந்து நாலு இன்ச்சு வச்சு வந்து அறுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் நாலு, அதுக்கப்புறம் ஆறு இன்ச்சில் நாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சில் வந்து ரெண்டு, மொத்தம் வந்து பத்து பீஸ் வந்து நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். ஆசர் பிளேடு யூஸ் பண்ணி வந்து நம்ம இப்போ வந்து அறுத்துக்கிறோம். நம்ம வந்து முக்கால் இன்ச்சு பைப் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இது பண்ணுறதுக்கு வந்து. இது வந்து எந்த அளவு வரும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரில, அவங்க வீடியோவில் பார்க்கும்போது வந்து நல்லா ப்ரெஷராக இருக்க மாதிரி இருந்தது. நம்மளுக்கு அதே மாதிரி வருதா இல்லையான்னு வந்து நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவு பட்ஜெட்டில் முடிகிற மாதிரி இருந்தது, இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் நடுவில் பார்ப்போம். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இது எப்படி பண்ணுவேன்னுலாம். நீங்கள் வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து ஏகப்பட்ட மோட்டர் இது மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பைக் வந்து க்ளீன் பண்ணலாமேன்ட்டு. நம்ம வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பட்ஜெட்டில் முடிகிற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் வந்து பட்ஜெட் உள்ளே அடங்குற மாதிரி இருந்தது. ஒரு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாட்டர் வாஷ் விடுவீங்களா, அந்த காசில் வந்து இதை செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, நாலு இன்ச்சில் ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் நாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் வந்து நாலு. நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த முனையில் வந்து அந்த கட் பண்ண பீஸ் வந்து கொஞ்சம் இருக்கும், அது வந்து நம்ம வந்து தரையில் வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சோன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆயிரும். அதுமாதிரி எல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுமாதிரி தரையில் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா வந்து அந்த பீசர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ண அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைட்டாக உள்ளே போகாமல் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முனை எடுத்து நீங்கள் இதுமாதிரி தேய்ச்சிங்கன்னா இதுமாதிரி ஸ்மூத்தாக வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி கட் பண்ண எல்லா பீஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி நீங்கள் இதுமாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து எட்டு இன்ச்சு கட் பண்ண பைப்பை எடுத்து ஒரு எல்போவோட, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எட்டு இன்ச்சு பைப்பு, திருப்பி எல்போ கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பைப் ஒன்று, ஒரு எல்போ வரும், எல்போவில் வந்து ஆறு இன்ச்சு பைப்பு, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறு இன்ச்சு பைப் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம வந்து டி டி வந்து எப்படி பொறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டி வந்து உங்களுக்கு வந்து கீழே பார்த்த மாதிரி சைடாக பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம ஆறு இன்ச்சு பைப்பில் செட் பண்ணுற டி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து கேன் செட் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பைப்பில் வந்து செட் பண்ண டி வந்து உங்களுக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஆறு இன்ச்சு பைப் ஒன்று சொருவிட்டு எல்போ வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. எல்போ சொருன அப்புறம் திருப்பி வந்து எட்டு இன்ச்சு பைப்பு, திருப்பி அதில் டி வந்து எப்படி இருக்குன்னா அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி வைக்கணும். அப்புறம் எல்போ போட்டு நீங்கள் ரெண்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு எல்போ ரெண்டு டி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், ரெண்டு டி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இது ரெண்டு வந்து பைப்புக்கு, இது வந்து அவுட்லெட்டு, அந்த சைடு இருக்கிறது இன்லெட்டு. இப்போ வந்து ரெண்டு கேன் எடுத்துக்கிறோம், இது வந்து நீங்கள் ரெண்டு நாலு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கேனை வந்து லைட்டாக உங்களுக்கு தர வந்து எங்கே சொர சொரப்பாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா வந்து அந்த இது வந்து கொஞ்சம் தேயும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த டீயில் வந்து ஈஸியாக இறங்கும், இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், உள்ளே இறங்காது, அதனால் வந்து லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். தரம் வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிறதுல வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃபைல் இருந்தாலும் நீங்கள் அழகாக ஃபைல் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஃபைல் இல்லைனாலும் நம்ம வந்து இதை ஈஸியான ஒரு இதாக வந்து நம்ம வந்து தரையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இதில் மாதிரி கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிற இடத்துல வச்சு தேய்ச்சிக்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைட்டாக தேய்ச்சோடனே அந்த இதில் வந்து உங்களுக்கு இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைப்பில் இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதாக, இது மாதிரி ரெண்டு சைடு. அதுக்கப்புறம் எம்சியில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒட்ட வேண்டிதான், இதுமாதிரி ஒட்டிட வேண்டிதான். அந்த உங்களுக்கு வந்து லீக் ஆகக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ஆகும், அதனால் வந்து நம்ம எம்சியில் அப்ளை பண்ணிக்கிறோம். பைப்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆசல் பிளேட் வச்சு லைட்டாக அந்த இடத்த மட்டும் கீறிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டும் போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து அந்த நல்லா பிடிச்சிக்கும் அந்த இது வந்து, அதனால் வந்து லைட்டாக வந்து ஆசல் பிளேடை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பண்ண செட்டிங் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே வந்து சும்மா செட்டிங் பண்ணி வச்சிடலாம், இப்போ வந்து சொல்யூஷன் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் வந்து நல்லா காய விட்டலாம். அந்த எம்சிலே எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹவர் வந்து நல்லா காய்ச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து நம்ம வந்து சொல்யூஷன் யூஸ் பண்ணி வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஒட்டிடலாம். வந்து இன்ல அவுட்லேயும் அவுட்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த பைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்ளிங் அதை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஸ் கலர், இது வந்து த்ரெட் உள்ளது அதனால் வந்து நம்ம த்ரெட் ஏற்றிக்கலாம். இது மாதிரி இன்லெட்லேயும் அவுட்லெட்லேயும் வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம பண்ணிடணும், நல்லா டைட் பண்ணிக்கலாம் லீக் ஆகாத மாதிரி. அந்த சைடுமே பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓஸை வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அது அப்புறம் வந்து நம்ம இது பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஓஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணி உள்ளே இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இப்போ ஹீட் பண்ண இதை வந்து நம்ம வந்து அந்த ஓஸ் கலரோட வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓஸ் கலரை வந்து இதோட வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நல்லா வந்து டைட்டாக வந்து இது பண்ணுங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து லீக்கேஜ்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ ஓஸ் வந்து நல்லா டைட்டாக இன்செர்ட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது வந்து அவுட்லெட் இன்சைட் வந்து இன்லெட்டு. இப்போ கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அந்த கன்னு, இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஓஸை ஸ்டேட்டை வந்து முனையில் வந்து ஒரு ஓஸ் கலர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அது முனையில் வந்து பென் கேப் இருக்குல்ல பெண்ணை வந்து அதை எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து நம்ம டேப் வந்து வச்சுருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. உள்ளே வந்து எம்சியில் வச்சுருக்கோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நம்மக்கிட்ட வந்து கேட் வால்வ் இல்லை, அதனால் வந்து பென் கேப் வந்து மூடி தான் பிடிச்சிக்கணும். இதனால் கடை திறக்கலை இல்லைனா கேட் வால்வ் வாங்கி செட் பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை வேறு இருந்தது, அதனால் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம். கேட் வால்வ் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த ப்ரெஷர் ஏறுற வரைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பென் கேப் வந்து நம்ம தான் கையில் அடித்து பிடிக்கணும், பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு, வேலை செய்யுதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்ல வந்து டேப் வச்சு வச்சுருக்கோம், ஏன்னா லீக்கேஜ் எதாவது வரக்கூடாதுன்றதுக்காக டேப் வந்து எக்ஸ்ட்ரா அடித்து வச்சுருக்கோம். பார்ப்போம் இப்போ வந்து குழாயிலையும் அதேமாதிரி பண்ணி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேனில் வந்து உங்களுக்கு தண்ணி ஏறுறது தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேனில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஏறும் அதிகமாக, இந்த தண்ணி வந்து மேலே போக போக வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளில ஒரு அவுட்லெட்லேருந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அடித்து பார்ப்ப எப்படி இருக்குதுன்ட்டு, டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே போகுது, ஃபோர்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அடித்து பார்ப்போம் எப்படி க்ளீன் ஆகுதா என்னன்ட்டு. நல்லா தாங்க இருக்குது, எப்படி சொல்கிறேன்னா நல்ல ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு உள்ளே இருக்க மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடுது. நான் இப்போ இந்த இன்ஜின் அந்த விங்ஸில் இருக்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு தரமான வாட்டர் வாஷ் வந்து வீட்டிலே வந்து பட்ஜெட்டில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தினாலே தெரியும் அந்த விங்ஸில் இருக்குது, அப்புறம் அந்த ஃப்ரேமில் இருக்க மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. இதே நார்மல் ஓஸில் ஆச்சுன்னா அது வந்து வராது, ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால வந்து ஈஸியாக வந்துடுது. இது மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியை சேவ் ஆகும். இதே நீங்கள் நார்மல் ஓஸில் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும். இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணியை உங்களுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் உள்ள இருக்க மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடுது. நார்மல் ஓஸில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ளீன் ஆகாது, நான் வந்து ப்ரெஷ்ஷு போட்டுலாம் தேய்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ள இருக்க மண் இதெல்லாம் வந்து வந்துடுது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் கடையில் வர ப்ரெஷர் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு நார்மலான ப்ரெஷர் தான் இதில் வரும். ஓரளவு போதுமான ப்ரெஷர்னே சொல்லலாம். நீங்கள் கடையில் கொடுத்து வாஷ் பண்ணுற அளவுக்கு எதிர்பார்க்க முடியலனாலும் அது அந்த ஈக்குவலுக்கு வந்து இது தரோன்னே சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிங்களா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.